வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சார்க்கட்ஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவர் கேஷ்வரினா ட்ரீ அந்த போயம் பார்ப்போம். இது வந்து என்னது அப்படின்னா, லைக் அ ஹியூஜ் பை பைத்தான் விண்டிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் த ரக்டு ட்ரங்க் இன்டென்டட் டீப் வித் ஸ்கார்ஸ் அப் டு இட்ஸ் வெரி சமிட் நியர் த ஸ்டார்ஸ். எ க்ரீப்பர் கிளைம்ஸ் இன் ஹூஸ் எம்ப்ரேசஸ் பவுண்ட் நோ அதர் ட்ரீ குட் லிவ் பட் கேலண்ட்லி த சியான் வியர்ஸ் த ஸ்காஃப் ஸ்கார்ஃப் அண்ட் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஹண்ட் இன் கிரிம்ஷன் கிளஸ்டர்ஸ் ஆல் த வாட்ஸ் அமாங் வேர் அண்ட் ஆல் டே ஆர் கேதர்டு பிரைட் பேர்ட் அண்ட் பீஸ் And off at night, the garden overflow with one sweet song that seems to have no close. Sung darkling from our tree, wild man repose. இல்லை என்ன சொல்கிறாங்க இந்த பேராகிராஃபில் அப்படின்னா, ஒரு கேஷ்வரினா ட்ரீயை பற்றி தான் சொல்கிறாங்க. கேஷ்வரினா ட்ரீயில் வந்துட்டு அந்த கோடி க்ரீப்பர் வந்து எப்படி இருக்குன்னா, பைத்தான் மலைப்பாம்பு மாதிரி சுற்றி சுற்றி இருக்குது ரவுண்ட் ரவுண்டாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து அடிமரத்துலேருந்து சுற்றி சுற்றி போயிட்டு உச்சி வரைக்கும் போயிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து ஸ்கேர் அந்த மரத்துக்கு வந்து காயத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மரம் வந்து உச்சியில் வந்து ஸ்டார் அளவுக்கு ஹைட்டில் கம்பேர் பண்ணுறாங்க இந்த மரம் இருக்குன்னு சொல்லி. இது வந்து ஹைப்பர்போலில் கூட சொல்லலாம், ரொம்ப உயர்வுபடுத்தி மரத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த க்ரீப்பர் வந்து எப்படி இருக்குன்னா, எம்ப்ரேசஸ்னால் ரொம்ப கட்டி தழுவி ரொம்ப அதை பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதோடய பூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, கிரிம்சனாக கருஞ்சி வைப்பான், கிளஸ்டர்னால் கொத்து கொத்தாக பூக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மரம் வந்து நைட் டைமில், டே டைமில் வந்து பேர்ட்ஸு பீஸ் அதெல்லாம் வாழுது, நைட் டைமில் வந்து எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் அங்கே ஒரு டார்க்னஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் சாங்கோட சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து When first my casement invite open thrown down, my eyes delighted on its rest. Sometimes and most in winter on its crest, a grey baboon sits statue like alone, watching the sunrise while on lower watts. His funny ஆஃப் ஸ்ப்ரிங் லீப் அபவுட் அண்ட் ப்ளே. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிஸ் பியூனி ஆஃப் ஸ்ப்ரிங் லீப் அபவுட் அண்ட் ப்ளே. இந்த மரத்தை பற்றி சொல்கிறாங்க. இந்த மரத்தை வந்து விடிய காலம் வரை எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வந்து இந்த பொயட் வந்து அந்த மரத்தோட முகத்தில் தான் முழிப்பாங்க விண்டோஸ் வழியாக. அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த மரம் வந்துட்டு ஒரு பேபுன், கிரே பேபுன்னா குட்டையான குரங்கா, அது வந்து ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருக்கும் மரத்தில். அதுக்கப்புறம் வந்துட்டு அதோடய சன் ரைசிங்கை வந்து அது வந்து பார்த்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்ஸ்னால் பிரான்ச், அதோட லோவர் பிரான்சஸில் உட்காந்துருக்கும். அது இல்லாமல் அதோடய பியூனி குட்டி வந்து என்ன செய்யும் அப்படின்னா, அது மேலே ஏறி விளாடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஃபார் அண்ட் நியர் கோகிலாஸ் ஹெயில் த டே அண்ட் டு தேர் பாஸ்டஸ் வென் அவர் ஸ்லீப்பி கவுஸ் அண்ட் இன் த ஷேடோ அண்ட் த ப்ராட் டேங் கேஸ்ட் by that hot tree so beautiful and vast the water lilies spring like snow enmeshed. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கோகிலாஸ் இந்த பாடும் பறவை இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணுது பாடிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மரத்தோட இதில் நிழலில் வந்து மேய்ச்சல் நிலத்தில் வந்து இந்த மரத்தோட நிழல் படும். ஸோ கவு அங்கே உள்ள மாடுலாம் இதில் வந்து இந்த ஷேடோவில் வந்து
இது பண்ணுவோம் ரெஸ்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட நிழல் வந்து எங்கே போய் விழுது அப்படின்னா டேங்க்னா குளத்த சொல்கிறாங்க, ப்ராட் டேங்க்னா பெரிய குளத்து மேலே போய் இதோட நிழல் படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த குளத்தில் வந்து லில்லிஸ் வந்து அதிகமாக இருக்குது. அந்த லில்லிஸை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அந்த விடிய காலத்து பனி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பட் நாட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மேக்னிஃபென்ஸ், இந்த காரணத்துக்காக மட்டும் அந்த மரத்தை நான் வந்து ரொம்ப விரும்பலை. டியர் இட் த கேஷ்வரினா டு மை சோல், இந்த கேஷ்வரினா ட்ரீ வந்து என்னோட சோல் கூட கலந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பெனீத் இட் வி ஹாவ் பிளேட் தோ இயர்ஸ் மே ரோல், ஓ ஸ்வீட் கம்பானியன்ஸ் லவ்ட் வித் லவ் இன்டென்ஸ் ஃபார் யுவர் சேக் ஷால் த ட்ரீ பி எவர் dear, blend with your images it shall arise in memory till the hot tears blind mine eyes. What is that dirge like murmur that I hear? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்துட்டு அந்த மரத்தை வந்து இந்த மாதிரிலாம் இருக்கனால எனக்கு பிடிக்கும்னு சொல்லலை. இந்த மரத்தை வந்து எனக்கு வந்து ரொம்ப எங்களோட கம்பானியன்ஸ், நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் தங்கச்சி அண்ணா தம்பி எல்லாமே விளையாடும் போது இந்த மரமும் எங்கள் கூட இந்த மரத்தோட அடியில் தான் நாங்கள் நிறையாவே விளையாண்டோம். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட மரத்தோட மோமோ இது 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 எழுப்புகிற ஓசை கூட உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லைக் த சீ பிரேக்கிங் ஆன் அ சிங்கிள் பீச் இட் இஸ் த ட்ரீஸ் லேமண்ட் ஆன் ஆரிஸ் பீச் that happily to the unknown land may reach. அதாவது வந்து இவங்க கூட விளையாண்ட அந்த அவங்க தங்கச்சி அண்ணா இவங்கெல்லாம் வந்து இதோட ஒளியை வந்து கேட்டுட்ருப்பாங்க, அந்த மரத்தோட ஒளியை. ஸோ அவங்களோட ஆன்மாலாம் எங்கே இருக்கும், அவங்களாம் இறந்துட்டாங்க. ஸோ அவங்களோட ஆன்மாலாம் சிங்கிள் பீச்சில் இருந்தால் தான் இவங்களோட சத்தத்தை கேட்டுட்ருக்கோம், இந்த மரத்தோட சத்தத்தை அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க. அன்னோன் எட் வெல் நோன் த ஐ ஆஃப் ஃபெய்த் ஹோ ஐ ஹவ் ஹியர் தட் வெயில் ஃபார் அவே இன் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் பை மீன் மெனிய செல்டர்ட் பே வென் ஸ்லம்பர்ட் இன் ஹிஸ் கேவ் த வாட்டர் ரைட் அண்ட் தி வேவ்ஸ் ஜென்ட்லி கிஸ்ட் த கிளாசிக் சோர் ஆஃப் ஃப்ரான்ஸ் ஆர் இட்டாலி பெனீத் த மூன் வென் அர்த் லே ட்ரான்ஸ்ட் இன் அ ட்ரீம்லெஸ் வார்ம் அண்ட் எவ்ரி டைம் த மியூசிக் ரோஸ் பிஃபோர் மைண்ட் இன்னர் விசன் ரோஸ் அ ஃபார்ம் சப்ளைன் யூ ஃபார்ம் அ ட்ரீ ஆஸ் இன் மை ஹாப்பி ப்ரைம் ஐ சா தி இன் மை ஓன் லவ்டு நேச்சர் கிளைம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னோட விளையாடினவங்க என்னோட கம்பானியன்ஸ் எல்லாம் எங்கேயோ இருந்து அவங்களோட ஆத்மா வந்து இந்த மரத்தோட சத்தத்தை கேட்டுட்ருக்கோம். ஐ ஹவ் ஹியர் தட் வெயில் ஃபார் அவே இந்த இறக்கும் தருவாயில் இருக்கிற சத்தத்தை இந்த மரம் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மரத்தை வந்து ரொம்ப வர்ணித்து சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப இந்த மரம் வந்து எங்களை கிஸ் பண்ண மாதிரி நாங்கள் உணர்கிறோம். அது இல்லாமல் நான் ஃப்ரான்ஸு இட்டாலி எங்கே போனாலும் இதோட நினைவு வந்து என்னிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும், அது போடுற சத்தம் வந்து எனக்கு கேட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மரத்து கூட விளையாண்டது தான் எங்களோட ஹாப்பியோட உச்சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எங்களோட மகிழ்ச்சியோட உச்சம் எது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா இந்த மரத்துக்கு கீழே விளையாண்ட தருணங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேர்ஃபோர் ஐ ஃபைண்ட் உட் கான்சக்ரேட் அலே அண்ட் டு யூ ஹானர் ட்ரீ பிலவுட் ஆஃப் தோஸ் ஹூ நவ் இன் பிளெஸ்ட் ஸ்லீப் ஃபார் ஏ ரிப்போஸ் டியர் டியரர் தன் லைஃப் டு மீ எல்ஸ் வேர் தே மேயூ பி நம்பர்டு வென் மை டேஸ் ஆர் டன்
with deathless trees like those in Barrowdale. Barrowdale அப்படின்ற ஒரு மரத்து கூட கம்பேர் பண்ணுறாங்க. Under whose awful branches lingered pale fear, trembling hope and death the skeleton, and time the shadow, and though weak the verse that would you beauty fain, oh fain reaches, may love defend thee from oblivion cues. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்களாமா இவங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து நீண்ட உறக்கத்தில் இருக்காங்க, அதாவது இறந்துட்டாங்க, இறந்தது வந்து நீண்ட உறக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மரம் வந்து எங்களை ரொம்பவே புனிதப்படுத்தினது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மரம் வந்து மர்மர்ட், அது வந்து பேசுகிறது வந்து இவங்களால வந்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்தந்த சத்தத்தோடு தான் அவங்களோட டேட் வந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லி, அவங்களோட டே வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ வந்து இந்த மரத்தை சொல்கிறாங்க, நீ வந்து சாகாத மரம், லைக் இந்த இடத்துல சிமிலி லைக் வந்து யாரை மாதிரினா பாரோவ்டேல், பாரோவ்டேல் மரத்தை போல் நீயும் வந்து ஒரு சாகாத மரத்துக்கு கம்பேர் பண்ணுறேன். ஐ மீன் சாகாத மரம்னா இந்த பாரோவ்டேல் மரத்தை வந்து வேர்ட்ஸ்வர்த் வந்து அவரோட போயமில் ரொம்ப மிகைப்படுத்தி பேசியிருப்பார். ஸோ அந்த மரம் வந்து என்றைக்குமே அந்த போயம் மூலமாக உயிர் வாழும், அதுபோல் வந்து நானும் உன்னை வந்து எழுதி உன்னையும் உயிர் வாழ வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருப்பாங்க. என்றைக்குமே நீ சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த மரத்தோட பியூட்டி பற்றி அதெல்லாம் சொல்லி சொல்கிறாங்க. அதை உன்னை வந்து எங்களால் மறக்கவே முடியாது, நாங்கள் எங்களை எப்படி நாங்கள் லவ் பண்ணுறோமோ அந்த மாதிரி உன்னையும் நாங்கள் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டை நாங்கள் வந்து லவ் பண்ணுவோம். ஸோ ஒன்றும் வந்து எங்களால் மறக்க முடியாதுன்ற மாதிரி அந்த ட்ரீயே சொல்லி சொல்கிறாங்க. அதோட அந்த போயம் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து இது வந்து 5 stanzas 11 lines இருக்குது. அடுத்து வந்து இதோட ரைமி ஸ்கீம் வந்து என்னது அப்படின்னா ஏபிபிஏ ஏபிபிஏ சிசிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஆட்டோபயோகிராஃபிக்கல் போயம். இந்த இந்த ஆத்தரோட ஆட்டோபயோகிராஃபி வந்து எதில் சொல்லியிருக்காங்கன்னா stanzas 3 and 5 சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் ட்ரீ அந்த வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வந்து எந்த ட்ரீயை வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாரோவ்டேல் அப்படின்ற ஒரு ட்ரீயை வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிமிலி வந்து லைக் அ ஹியூஜ் பைத்தான், அது வந்து அந்த பைத்தான் வந்து அந்த மரத்தை சுற்றி சுற்றி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அதை வந்து சிமிலி சொல்கிறாங்க. கிரே பாபூன் சிட்ஸ் ஸ்டாச்சு லைக் அலோன், அது சிமிலி தான். இந்த வாட்டர் லில்லி ஸ்ப்ரிங் லைக் ஸ்னோ, இதுவும் சிமிலி தான். வாட் இஸ் தட் ட்ரிஞ்ச் லைக் மர்மர்ட் தட் ஐ ஹியர் லைக் த சி பிரேக்கிங் ஆன் த சிங்கிள் பீச். இதெல்லாம் சிமிலியில் வருது. அடுத்த பர்சானிஃபிகேஷன் வந்து க்ரீப்பர் கிளைம்ஸ் இன் whose embrace bond no other tree could live, but gladly the giant wears the scarf and flowers are heavy. இதெல்லாம் personificationல சொல்கிறாங்க, அதாவது அந்த மரம் வந்து தலையில் வந்து ஸ்கார் பணிஞ்சிருந்தது அப்படின்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான் இந்த போயம் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.